பாண்டிச்சேரி பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்க ஹோட்டல் கரிசோருக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போயிருந்தோம். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இவங்களோட ஸ்பெஷலே வந்துட்டு சீ ஃபுட் தான். ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்து சீ ஃபுட் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். சீ ஃபுட் மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட வெஜ்ஜுமே கிடைக்கும். ஸோ வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வெஜ் மீல்ஸில் என்னென்ன வருமோ அது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுத்தையுமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் என்னென்னா, இவங்ககிட்ட குழம்பு மட்டுமே தனியாக பார்சல் கிடைக்கும். நாங்கள் இவங்ககிட்ட என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, இவங்களோட சிக்கன் 65, எறா, கனவா, நண்டு அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது நண்டு குழம்புல இருந்தால், அவங்களோட நண்டு குழம்பு சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஃபிஷ் ஃப்ரை சும்மா மசாலாவில் ஊறி சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருக்க எல்லா குழம்புமே ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட எல்லாமே அன்லிமிட்டட் தான். வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜோட இவங்ககிட்ட 10 வெரைட்டியான குழம்பு இருக்குது. எனக்கு அவங்களோட எறா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மசாலாவில் வந்து மசாலா கம்மியாக எறா அதிகமாக இருந்து, ஸோ நிறைய இடத்துல தொக்கு வச்சு ஏமாற்றுவாங்க, பட் இவங்க அந்த மாதிரி பண்ணலை. அண்ட் ஃபைனலாக நான் அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணோம். ஸோ பிரியாணியுமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. மீல்ஸ் முடிஞ்சோடனே அவங்க ஒரு ஸ்பெஷல் மோர் கொடுக்குறாங்க. ஸோ அதை குடித்தவொன்னு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம பாண்டி பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.